ஹாய் ஹலோ அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு சிறுவிடை கோழிகள் சிறந்ததா அல்லது பெருவுடை கோழிகள் சிறந்ததா இதில் எது லாபம் அதிகமாக இருக்கும் எதை வச்சு வளர்த்தா நமக்கு ஒரு நல்ல ஈல்டு கிடைக்கும் அப்படின்றத பற்றி முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆர்டர் செட் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நண்பர்களே இப்போ வந்து சிறுவிடை சிறந்ததா பெருவிடை சிறந்ததா அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டுமே சிறந்தது தான் ஆனால் இரண்டுக்கும் நிறையா வித்தியாசங்கள் உள்ளது நம்ம அதை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம் இப்போ வந்து சிறுவிடை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சிறுவிடை வந்து எதில் சிறந்ததாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அடை காக்கும் திறன் அதாவது தாய்மை குணம் இப்போ முட்டையிடுற திறனை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வருஷத்துக்கு எண்பது முட்டையிலிருந்து நூறு முட்டை வரைக்கும் வைக்கக்கூடிய திறன் தூய சிறுவிடைக்கு இருக்குது அதே போன்று அதனுடைய முட்டை இப்போ கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு முட்டையை நம்ம அடக்கி வச்சிட்டோம்னா பதினஞ்சு முட்டையுமே குஞ்சு பொறித்து அந்த குஞ்சுகளை காப்பாற்றக்கூடிய திறன் வந்து தூய சிறுவிடைக்கு இருக்குது அதே இந்த திரு சிறுவிடையுடைய கோழியுடைய நம்ம வெயிட்டை பார்த்தோம்னா கோழி வந்து ஒரு கிலோவிலேருந்து ஒன்றரை கிலோ நமக்கு வெயிட் கிடைக்கும் அதே இது வந்து சேவலை எடுத்தால் ரெண்டு டு ரெண்டரை கிலோ கண்டிப்பாக கிடைக்கும் இந்த சிறுவிடை வந்து வச்சு வளர்த்தோம்னா நமக்கு ஒரு நல்ல லாபமாக இருக்கும் எதை வச்சு சொல்கிறேன்னா ஒரு பதினஞ்சு முட்டை நம்ம அடகு வச்சோம்னா பதினஞ்சு முட்டையுமே நமக்கு சிக்கா ஆக்கி கொடுக்கும் நம்ம சின்ன லெவலில் பண்ண ஆரம்பிச்சோன்னா ஒரு குறுகிய காலத்திலேயும் மிகப்பெரிய அளவில் நம்மளுடைய பண்ணையை டெவலப் ஆக்கி இந்த சிறுவிடை கண்டிப்பாக கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இப்போ அதே இதில் நம்ம பெருவிடை எடுத்து பார்த்து பார்க்குகின்ற பொழுது அதனுடைய முட்டையிடும் திறன் வந்து சிறுவிடையை விட சற்று குறைவாக இருக்கும் இப்போ இது வந்து ஒரு தடவைக்கு வந்து பதினெட்டுலேருந்து இருபது முட்டை வரைக்கும் சிறுவிடை இட்டுச்சுனா அது வந்து பத்துலேருந்து பதினஞ்சு முட்டைக்குள்ளே தான் வந்து பெருவிடை இடும் போன்று பெருவிடை வந்து அடை காக்கும் திறன் கொஞ்சம் குறைவு சிறுவிடையோட கம்பேர் பண்ணும்போது அடை காக்கும் திறன் குறைவு போன்று தாய்மை தாய்மை குணம் வந்து இருக்காது அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது பெருவிடைக்கும் தாய்மை குணம் இருக்கும் எதை வச்சு நம்ம வந்து சிறுவிடையோட பெருவுடைய கம்பேர் பண்ணும்போது சற்று குறைவாக இருக்குதுன்னா அதனுடைய வெயிட்டு அது வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ஒரு பத்து முட்டை அடைக்கி வச்சுருக்கோம்னா அந்த வெயிட்டினாலேயே அந்த முட்டையினுடைய ஓடுகள் கிராக் ஆகிறது அது மாதிரி கம்ப்ளைண்ட் வரனால குஞ்சு பொறிக்கும் திறன் சற்று குறைவாக இருக்கும் பெருவடையில் ஆனால் இந்த பெருவிடைகளுடைய வெயிட் நம்ம எடுத்து பார்க்கின்ற பொழுது கோழியே வந்து ரெண்டுலேருந்து ரெண்டரை கிலோ வரும் கண்டிப்பாக வரும் அதே மாதிரி நானே அதனுடைய சேவல் பார்க்கின்ற பொழுது நாலு கிலோவில் இருந்து தாராளமாக அஞ்சு கிலோ வரைக்கும் வரும் இதனுடைய சேவல் அதனோ அதே போன்று இதனுடைய வகைகளை நம்ம பார்த்தோம்னா இதில் வந்து கத்திக்கால் இருக்குது கிளிமூக்கு இருக்குது விசிறிவால் இருக்குது அசில் இருக்குது அதே மாதிரி இதுக்குள்ளே லைனேஜுக்குள்ளே நம்ம போயிட்டோம்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது பூதின் இருக்குது கருங்கால் இருக்குது கருங்கண் இருக்குது கண் இருக்குது இப்படி பல வகையான வெரைட்டிஸ் வந்து இந்த பெருவடையில் இருக்குது அதே போன்று நம்ம இப்போ சிறுவிடை பெருவிடையோடைய வித்தியாசங்கள் முட்டை எவ்வளோ வைக்கிறதும் அதோடைய அடைகாக்கும் திறன் எல்லாத்தையும் வெயிட்டு எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம் இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிறுவிடையை காட்டிலும் பெருவிடை எதில் வந்து சிறப்பாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குகின்ற பொழுது இந்த பெருவிடை கோழிகளை வந்து அதாவது அந்த காலத்து அரண்மனையில் வந்து எப்படி குதிரை யானையெல்லாம் வச்சு வளர்த்தாங்களோ போருக்கு வச்சு வளர்த்தாங்களோ அதே போன்று வந்து சேவல்களை அதாவது அசில் ரக சேவல்கள் பெரிய பெரிய சேவல் இருக்குதுங்க பெருவிடை சேவல் இருக்குதுங்களா அதை வந்து அந்த மன்னர்கள் வச்சு வளர்த்ததாக நம்ம வந்து வரலாற்று புக்கில் படிக்கும்போது தெரியுது ஏன் அதை வச்சு வளர்த்தாங்க இதெல்லாம் போருக்கு அனுப்ப போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது எதற்காக வண்டி வச்சு வளர்த்தாங்கன்னா அது ஒரு மரியாதை ஏன்னா ஒரு கம்பீரமாக இருக்கும் ஒரு அஞ்சு கிலோ அஞ்சரை கிலோ கிட்ட ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்கிறனால ஒரு மரியாதைக்காக வேண்டி பெருவிடை சேவல்களை வச்சு மன்னர்கள் வளர்த்ததாக நம்ம வந்து புக்குகளில் படிக்க முடியுது அதே போன்று இப்போ இருக்கக்கூடியவங்களும் வந்து இந்த பெருவுடைய சேவலை வந்து லாபம் நோக்கத்துக்காக வேண்டி அதை வச்சு வளர்க்க கிடையாதுன்றதை நம்ம நல்லா விளங்கிக்கிறணும் அது வந்து ஒரு மரியாதை அந்த பெருவுடை சேவல் வந்து களத்தில் நின்று ஒரு ஒரு போட்டியில் ஒரு பந்தயத்தில் ஜெயிச்சிருச்சுன்னா அவங்களுக்கு அதில் வர்ற காசை காட்டிலையும் அதுங்களுக்கு கிடைக்கிற அந்த மரியாதையாக பெருசாக நினைக்கிறாங்க அதனால தான் இன்னமும் வந்து அதனுடைய வச்சு வளர்த்து வள வளர்த்துக்கிட்டு வர்றாங்க அதில் கிடைக்கக்கூடிய மரியாதை தான் பெருசு அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாம் இருக்கிறாங்க இப்போ நம்ம இருந்து எடுத்து பொழுது சில லைனேஜ்னு சொல்லுவாங்க அந்த லைனேஜில் இருந்து எடுக்கக்கூடிய இருந்து வாங்கக்கூடிய சேவல்கள் ஒரு லட்ச ரூபா வரைக்கும் கூட போகக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது இருந்தாலும் இதில் வரக்கூடிய பணம் பெருசல்ல நம்ம இந்த சேவல் கலையை நம்ம வளர்க்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக வேண்டி அந்த பெருவிடை சேவலை வச்சு வளர்த்துக்கிட்டு வர்றாங்க என்னை பொறுத்தளவுக்கு இரண்டுமே சிறந்ததுன்னு தான் சொல்லுவேன் சிறுவிடையும் சிறந்தது பெருவிடையும் சிறந்தது இதில் வந்து எனக்கு வந்து காசு பணம் முக்கியம் கிடையாது எனக்கு பேரும் புகழும் மட்டும்தான் முக்கியம் என்னுடைய சேவல் களத்தில் நின்று ஜெயித்தா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க பெருவிடையை சூஸ் பண்ணலாம் இல்லை எனக்கு அதெல்லாம் பேரும் புகழ் அதெல்லாம் தேவையில்லை நான் ஒரு காமன் மேன் எனக்கு வந்து என்னுடைய கோழியிலேருந்து எனக்கு முட்டை வேணும் அதனுடைய நான் கோழி கறியை விற்கணும் கோழியை விற்கணும் எனக்கு டெய்லி அன்றாட எனக்கு லாபம் கிடச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றவங்க தூய சிறுபடையை சூஸ் பண்ணலாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ச்சியாக நாட்டுக்கோழி வளர்ப்பு விவசாயம் சார்ந்த பதிவுகளை பதிவு செஞ்சுக்கிட்டு வரோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆடறதை செட் பண்ணிக்கோங்க மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல தகவலில் லாஸ் மேக்கிங்